Dazzler All Day Lip Color. Stunning shades at 200 rupees. Dazzler Boundless Expressions. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் விறுவிறுப்பான கிரைம் வெப் சீரிஸ் மத்தகம் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ. பல்லவிக்கு மெட்டு போட்டவர் அவருடைய உதவியாளர் தான். அந்த உதவியாளர் பேர் படத்தில் வராது. அந்த உதவியாளர் யாருனா அவர் தான் இன்றைய உலக புகழ் பெற்ற இசையமைப்பாளர். ஆமாம், பூஜாது அஞ்சாந்தேதி. அஞ்சாந்தேதி உங்களுக்கு ரெக்கார்டிங் வேணுமா? வேணாமா? வேணும். அப்போ வைரமுத்தை போடுங்க. அப்படி இருந்தது எனக்கு என்ன முத்தினியம்னா தவிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தது. வருக எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கேன்னு எழுதுனால அது எங்களுக்கு நாங்களே எழுதிக்கிட்டது மாதிரி எனக்கும் பாரதத்துக்கும் சேர்த்து நான் எழுதிக்கிட்டது மாதிரி ஒரு உணர்வு அப்புறம்தான் எனக்கு ஏற்பட்டது. கலைஞர் என்ற முதலாளியையும் அவரிடத்தில் பணியாற்றிய அந்த முத்துநீயம் என்ற பாட்டாளியையும் ஒரே அவையில் சரிசமமாக அமர வைத்து பார்த்த சமரச சன்மார்க்க தலைவர் எம்ஜிஆர் என்பதை உங்கள் மூலம் உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுவோம். சினிமா பிரபலம் என்பது வேறு, அரசியலில் வெற்றி பெறுவது என்பது. சில நடிகர்கள் நினைப்பதைப் போல 100 நாட்கள் நமது படம் சேர்ந்தாற்போல் 3 படம் ஓடிவிட்டது, அடுத்த முதலமைச்சர் நாம் தான் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு அரசியலுக்கு வருகிறார்களே. எல்லா நடிகர்களையும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. எல்லா நடிகரையும் ஜெயலலிதா ஆகிவிட முடியாது. எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான், மற்றவர்கள் மற்றவர்கள் தான். இதை புரிந்து கொண்ட காரணத்தால் தான் ரஜினிகாந்த் அரசியலில் ஈடுபடாமல் ஒதுக்கிவிட்டார். உலகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசவை முன்னாள் அரசவை கவிஞர், 1500க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதி தமிழர்கள் மத்தியில் நீங்காத இடம் பிடித்திருக்கக்கூடிய மூத்த கவிஞர் ஐயா முத்துலிங்கம் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், உங்களுடைய இந்த பயணம் வந்து கவிஞராக தொடங்குச்சா அல்லது ஒரு மாணவனாக தொடங்குச்சா? மாணவனாக தொடங்கியிருக்கும். எப்படி வந்து சென்னைக்கு உங்களுடைய பயணம் வந்து அமைஞ்சதுங்க? நான் பள்ளியில் சிவகங்கை அரசர் உயர்நிலைப் பள்ளியில் தான் படித்தேன். எஸ்எஸ்எல்சி வரையிலும் பள்ளி இறுதி வகுப்பு வரையிலும் இங்கே தான் படித்தேன். அங்கே படிக்கும்போது தான் சினிமா படங்களும் நிறைய பார்ப்பேன். அப்போ பல படங்கள், அம்பிகாவதி படம்லாம் வரும்போது அந்த பாடல்கள்லாம் கேட்டு இது மாதிரி நம்ம பாடலும் திரையில் ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுக்காகவே தான் சென்னைக்கு நான் வந்தேன். நான் கவிதை எழுதும்போது முதல் கவிதை எழுதும்போது எனக்கு 10ஆம் வகுப்பு. அப்போ பாரதிதாசன் விழா அங்கே பள்ளிக்கூடத்தில் நடத்தினோம். பாரதியார் விழா நடத்தினோம். பாரதிதாசனை அழைச்சிருந்தோம் பேசுகிறதுக்கு. அவர் பாரதியாரை பற்றி பேசி பல விஷயங்கள் சொன்னார். அதில் சொல்ல எனக்கு நேரம் இருக்காது. பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் தலைமை ஆசிரியர் நாராயணன் சேர்வைன்னு பேர். அவர் அறையில் பாரதிதாசன் தங்கியிருந்தார். இவன் எங்கள் மாணவன், பெயர் முத்துலிங்கம். யாப்பிர கணக்கலையெல்லாம் முறையாக வலுவரை கற்றுக்கொண்டான். எல்லா வகையான பாக்களையும் எழுதுவான். நீங்கள் இப்போது எழுதுகின்ற சிந்து கண்ணிகளையெல்லாம் கூட எழுதுவான். சில கவிதைகள் எழுதி வச்சிருக்கிறான். அதை புத்தகமாக போடணும்னு நினைக்கிறான். அதை உங்கள்கிட்ட வாழ்த்து உரை வாங்கணும்னு நினைக்கிறான். படிச்சு நல்லா இருந்தால் ஏதாவது 4 வரி அவனுக்கு எழுதி கொடுங்க, அவனுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு காத்திருக்காமல் என்னுடைய கவிதை அவன்கிட்ட வாங்கி பெரிய பாரதிதாசன் கையில் கொடுத்துட்டார். அவர் 20 நிமிஷம் படித்தார் பாரதிதாசன். அப்போ படிச்சுட்டு வார்த்தை கொடுத்தாரு. என்னுடைய முதல் கவிதை தொகுதி 1961 பாரதிதாசன் வாழ்த்துறையுடன் வெண்ணிலா என்ற பெயரில் வந்தது. சிவகங்கையில் இருக்கிற காலத்தில் 2 கவிதையை பாராட்டினார். அதில் ஒரு கவிதை காதல் கவிதை. என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்பு ஆச்சரியமாக இருக்கு. அதான் சொல்கிறேன். அதான் இளம் பள்ளியில் படிக்கின்ற காலத்திலே இலக்கணத்திலே முழுமையாக கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேன்ல. அப்போ என்னுடைய 2 கவிதையை ரொம்ப பாராட்டினார். பாரதிதாசன் பாராட்டின இந்த கவிதை சாயலில் தான் இதை இந்த கருத்தை அடிப்படையாக வைத்து, இதில் எல்லா கருத்தும் இல்லை, ஒரு சில கருத்தை வைத்து உன்னால் முடியும் தம்பிங்கிற படம். அந்த கதாபாத்திரம் சீதாவுடைய கதாபாத்திரம் செங்கம்பளம்னு பேர். நான் இப்போ அதை கேட்கலான்னு என்ன, அப்போவே நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க 1988 இந்த உன்னால் முடியும் தம்பி பாடல் வரும்பொழுது அதில் வந்து அந்த பொண்ணு வந்து பாடுவா அந்த பாட்டு, இதழில் கதை எழுதும் நேரம் இது. அந்த பாட்டில் நாடும் நிலவது தேயுது மறையுது நங்கை முகமென யார் அதை சொன்னது அந்த வரி வந்திருக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ இது வந்து அப்போது நீங்கள் அந்த அப்போ எழுதின கவிதையை ஞாபகம். அது எப்படின்னா, ஒரு நான் பாண்டி பஜாரில் வந்து போய்கிட்டு இருந்தேன். எழுத்தாப்புல கவிஞர் சுரதா வந்தார். ஏ, நான் பழைய பத்திரிகையில் எடுத்து புரட்டினையா நேற்று, அப்போ நீ 1968 எழுதிய முத்தாரத்தில் ஒரு கவிதை, நீயும் ஒரு கவிஞனா, படித்து பார்த்தையா, ரொம்ப நல்லா இருக்குயா கற்பனையெல்லாம், நீ சினிமாவுக்கு பாட்டுக்குள்ளே கூட அந்த காதல் பாட்டில் கூட அதை வைக்கலாமையா, நல்லாயிருக்கும்னாரு.
அவர் சொன்ன மறுநாள் தான் பாலச்சந்திர படத்திலிருந்து அழைப்பு வந்தது. ஓஹோ, அவர் சொன்ன உடனே அந்த நினைவுகளை தான் அதை வச்சு இல்லைன்னா நான் வச்சிருக்க மாட்டேன். ஐயா, அப்போ 10 வயதில் வந்து நீங்கள் பாரதிதாசன பாராட்டு பெற்றிருக்கீங்க. அவர் வந்து உங்களுக்கு வந்து 300 எழுதி கொடுத்துருக்காங்க, இது மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் பல ஆண்டுகளுக்கு கடந்த பிறகு பாரதிதாசன் விருதே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கும் ஆமாம் ஆமாம் ஆமாம், அது பாரதிதாசன் விருது, அது எம்ஜிஆர். ஏதோ அதை எப்படி சொல்லுவீங்க? 1972 எம்ஜிஆர் தனி கட்சி பிரிஞ்சு ஒருபாடு, முரசொலியை விட்டு நானும் விலகி கட்சியில் சேர்ந்து பேச்சாளன் ஆகிட்டேன். அப்போ ஒரு அண்ணாமலைபுரத்தில் ஒரு நாள் பேசி முடிச்சுட்டு கூட்டத்தை விட்டு இறங்கும்போது உங்களை பாலமுருகன் கூட்டி வர சொன்னாரும் ஒரு நண்பர் கூட்டி போனார். பாலமுருகன் கதாசிரியர், எல்லாத்தையும் அந்த படத்துக்கு அவர் தான் கதை எழுதணும். அவர் வந்து இந்த மாதிரி பொண்ணுக்கு தங்க ஒன்று ஒரு படம் எடுக்க போகிறோம், அதில் கங்கை காவிரி வைகை இந்த நதிகள் பாடுறது மாதிரி ஒரு பாட்டு. பஞ்சாட்சரம்னு ஒரு நடிகர், நாடக நடிகர், அவர் இந்த படத்தை தான் அறிமுகப்படுத்து, அவரும் உங்களுக்கு தெரியும். என்ன பஞ்சாட்சரம், ஆ அவரா, ஆமாம், இப்போ விஜயகுமார்ங்கிற பேரில் அதை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னாரு. அவர் பேர் இயற்பேர் பஞ்சாட்சரம், விஜயகுமாரோட பேர் பஞ்சாட்சரம். ஆமாம் ஆமாம், சரி. நம்ம மறுநாள் எழுதிட்டு மறுநாள் போயிட்டு அன்றைக்கி ராத்திரி எழுதிட்டு மறுநாள் காலையை விடுவேன். பாட்டு நல்லாயிருக்கு, ஆனால் எல்லாம் ஒரே தாளத்தில் இருக்குது. ஒரே தளத்தில் 4 பேர் பாடுறதுனால வெவ்வேறு வகையான மெட்டு போட்டு எடுனா தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி நாங்கள் மெட்டு போடுறோம், அதுக்கு நீங்கள் பாட்டு எடுத்துங்கன்ட்டார் டிகே வெங்கடேஷ். 2 நாள் இருந்து மெட்டு போட்டார், அவருக்கு பிடிக்கலை. யாருக்கு? மாதவனுக்கு. ஒரு நாள், 2வது நாள் சாயந்தரம் 4 மணி இருக்கும், கம்போசிங் கம்போசிங், என்ன நாயுடு இன்னும் 2 மெட்டு வரல அப்படின்னாரு. யோ, என்னுடைய உதவியாளன் நிறைய மெட்டு வச்சுருக்கான், அவனை போடச்சுறேன், உனக்கு ஏதாவது 4 பேர் பாடணும்ல, உனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா அதில் 2 மெட்டை வச்சுக்க, அப்புறம் நான் 2 மெட்டு போடுறேன் அப்படின்ட்டார். அவர் பாட சொன்னாங்க, அந்த உதவியாளர் பாடினார், அது நல்லா இருக்குது. பல்லவிக்கு இந்த இதை வச்சுக்கலாம், உழவன் வந்து சமாதானப்படுத்தி பாடுற மாதிரி அதை வச்சுக்கலாம்ன்ட்டு சொல்லி அந்த 2 இதுக்கும் எழுதுங்க, மற்றதுக்கு நீ 8 மெட்டு போடுங்கன்னு எழுதினார். கங்கை அதுக்கெல்லாம் அவர் தான் மெட்டு போட்டார். அந்த இடையில் வர அனுபவிக்கெல்லாம் வெங்கடேசன் மெட்டு போட்டார். அந்த பல்லவி தஞ்சாவூரில் அதுக்கு மெட்டு போட்டவர், பல்லவிக்கு மெட்டு போட்டவர் அவருடைய உதவியாளர் தான். ஆனால் அந்த உதவியாளர் பேர் படத்தில் வராது. அந்த உதவியாளர் யார்னா, அவர் தான் இன்றைய உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா. இளையராஜா இசையில் முதன் சினிமாவுக்கு பாட்டு எழுதியவன் என்ற பெருமை எனக்கு தான் உண்டு. அல்லது என்னுடைய பாட்டுக்கு தான் ட்யூன் போட்டார்ன்னு சொல்லலாம். இதை நான் தான் எல்லா இடத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர அவர் ஒரு இடத்துலையும் சொல்கிறதில்லை. அதை அவரை வச்சுக்கிட்டே ஒரு முறை சொன்னேன், விஸ்வநாதனுடைய நினைவு நாள் கொண்டாடும்போது, இது நம்ம கமலா தியேட்டர் பக்கத்தில் இசையமைப்பாளர் சங்கம் இருக்குது, அங்கே தான் விழா, ராஜா தான் வந்தார். வரும்போது அப்போ கூட சொன்னேன், இது மாதிரி சொல்லிவிட்டு இதை நான் தான் சொல்லிக்கிட்டிருக்கேன், அவர் எங்கேயும் சொன்னது இல்லைன்னு அப்படின்னு சொன்னேன். அப்போ கூட கேட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருந்தாரே தவிர இப்போ கூட சொல்லலை. சரி, அவர் ஒரு மாதிரியானவர் அப்படின்ட்டு விட்டு இதான் நான் முதல்ல பாட்டு எழுதின படம். அதுக்கப்புறம் பல படங்களுக்கெல்லாம் பாடல் எழுதி சிறந்த திரைப்பட பாடலாசிரியருக்கான விருது பெற்ற பிற்பாடு, அதுக்கப்புறம் கலைமாமணி விருது பெற்ற பிற்பாடு, அதுக்கப்புறம் பாரதிதாசன் விருது கொடுக்குறார் 1981. கவிஞர் வைரமுத்துக்காக உங்களை வந்து தவிர்த்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை வந்து சொல்லுங்க. ஆமாம்யா, அப்போ உயிரி பூக்கிற படத்தை பாட்டு எனக்கு அவருக்கு மழைக்கத்தை பார்த்து அது வேண்டாம் விடுங்க. அப்போ மலையூர் மம்பட்டியான்னு ஒரு படம், அதான் முதல் படம், ராகவன் தம்பின்னு ஒருத்தர் போலீஸ் இது கமிஷனர் அலுவலகத்தில், எழும்பூர் கமிஷனர் அலுவலகத்தில் வேலை பார்த்தவர், அவர் எனக்கு நண்பர். இன்னொருத்தரும் அவரும் சேர்ந்து தான் அந்த படத்தை தயாரித்தாங்க. அப்போ ராஜா தான் மியூசிக்கு. அப்போ போகும்போது முதல் பாட்டு எங்களுக்கு ரெக்கார்டிங் 5ஆம் தேதி ஏதோ கேட்டுக்க, யாரை வச்சு எடுத்தாலும் பொதுவாக கேட்டிருக்கிறார் ராஜா. ஓ, இவங்க சொன்னாங்க, அவர் முத்துலிங்கம் எங்கள் ரொம்ப ஃப்ரெண்டு, கவிஞர் முத்துலிங்கம், நாங்கள் முரசொலி இருக்கிற காலத்துலேருந்து பழக்கம், அவர் இந்த பாட்டு இல்லை வைரமுத்தை போடுங்க அப்படின்னாரு. இல்லை முத்துலிங்கத்தை வந்து கொடுத்துட்டு அடுத்த வைரமுத்துக்கு போடுவோம், முத்துலிங்கத்துக்கு இந்த பாட்டை கொடுத்து அடுத்து உங்களுக்கு 5ஆம் தேதி ரெக்கார்டிங் வேணுமா வேண்டாமா? அது என்ன பூஜை பாட்டு? ஆமாம், பூஜை அதான், 5ஆம் தேதி. 5ஆம் தேதி உங்களுக்கு ரெக்கார்டிங் வேணுமா வேணாமா? வேணும். அப்போ வைரமுத்தை போடுங்க. 5ஆம் தேதி ரெக்கார்டிங் வேணும்னா வைரமுத்தை போடுங்க. முத்துலிங்க வச்சு பாட்டு எழுதிங்கன்னா வேறு யாராவது வச்சு பண்ணிக்கோங்க, மியூசிக் பண்ணிக்கோங்க. மியூசிக் பண்ணிக்கன்னு சொல்லலை, அன்னைக்கு ரெக்கார்டிங் கிடையாது அப்படிங்கிற அர்த்தம் தான். ஓ, அப்போ அப்படி இருந்தது எனக்கு, என்ன முத்துலிங்கம்னா தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தது அவருக்கு, வேணாம்னு. அதுக்கப்புறம்தான் அது கூட அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படத்தில் தான் அப்புறம் இடஞ்சம்னு வச்சுக்கிறீங்களே. ஓஹோ, அந்த படத்தை பொறுத்தவரை நான் இல்லை, இதை ராகவன் தம்பி சொல்லித்தான் அந்த உரை எனக்கு தெரியும். அவர் சொல்லிட்டாரு, அதனால் உங்களை கூப்பிட முடியல, தப்பாக நினைக்காதீங்க, அதனால் என்ன அடுத்த படத்தை பார்த்துக்கிறோம் அப்படின்னு போயிட்டேன். அதே நேரத்தில்
மதர் லேண்ட் பிக்சர்ஸ் எல்லா படமும் அவர் தானே மியூசிக்கு. ஆமாம், அங்கே இருந்து மாற்ற முடியாது, அங்கே இருந்து மியூசிக் டைரக்டர் மாற்றிடுவாங்க. ஓ, அந்த படத்தை போய் சொல்லியிருக்கும் போது யார் யாரும் அப்போவெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ம், அதுக்கப்புறம் தான் இந்த படம்லாம் வந்தது. ஆமாம் 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 ஆமாம், அது அப்புறம் வந்தது. நீங்கள் மதர் லேண்ட் பிக்சர்ஸ் சொன்னோன்னா ஞாபகம் வருது, உதயகீதம் படத்தில் அதாவது மரியாதைக்குரிய திரு எஸ்பிபிஐ அவர்களுடைய மறைவுக்கு நேரத்தில் உங்களுடைய பாடல் வந்து உலக அளவில் வந்து இணையதளங்களை வந்து அதிகமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டுச்சு. ஒரு பாடகனுடைய வாழ்க்கை வந்து மரணத்தில் போய் நிற்கும்போது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து உண்மையிலே அவருடைய இழப்பு வந்து எல்லாரையும் மன வருத்தப்பட்டுட்டு இருந்தது. இவர் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எழுதின வரிகள் வந்து அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க. அது அதிகமாக ஆமாம், அதே அந்த அதில் அந்த படத்தில் வரக்கூடிய கருத்துலாம் கிழக்கே முறையில் செல்வராஜ் சொன்னேன்னு சொன்னதில்ல, அதுக்கு எழுதினது அந்த கருத்துக்கள். அதே இதுக்கு திருப்பி அந்த கருத்தை வச்சுக்கிட்டு எழுதினேன் எழுதினேன் டியூன் வேற கருத்தை வச்சுக்கிட்டு எழுதினேன். இப்போ வாழ்க்கை ரொம்ப தூரம் போகும் பாதை தூரம் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே அந்த கருத்துக்கு போட அதில் எழுதியிருந்தேன். அதே அதில் வரும் எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையாக எனக்கு பாட வராது, நீ பாடுங்க. எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே கேளாய் பூ மனமே. அந்த பாட்டை பொறுத்தவரையிலும் மறக்க முடியாத பாட்டு எனக்கும் அவருக்கும் அந்த எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கேன்னு எழுதுனில்ல, அது எங்களுக்கு நாங்களே எழுதிக்கிட்டது மாதிரி எனக்கும் பாரதத்துக்கும் சேர்த்து நான் எழுதிக்கிட்டது மாதிரி ஒரு உணர்வு அப்புறம்தான் எனக்கு ஏற்பட்டது. அவர் மறைவில் தான் ஏற்பட்டது. சிச்சுவேஷனுக்கு எதாவது எழுதுறோம் அப்படிங்கிறத முதல்ல எழுதினேன். இதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த இவ்வளவு அடுத்தமாக அந்த பாட்டை எழுதியிருக்கிறோமே அப்படின்னு. இப்போ அரசவை கவிஞர் உங்களை வந்து அரசவை கவிஞராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமைய வாய்ப்பு வச்சுருக்காங்க. அதுக்கு அதனுடைய பணி என்னவாக இருந்ததுங்க? அது இதுவரையில் யாருக்கும் பணியாக உள்ள ஒரு சிறப்பு கௌரவமாக தான் கண்ணாசன் கூட புலமைத்துங்க அப்படி தான் இருந்தது. எனக்கு தான் அவர் ஒன்று செய்கிறதா எனக்காக ஒரு அலுவலர் திறந்தாங்க கோட்டையில், ஏன்னு அதுக்குள்ளே எம்ஜிஆர் மறைஞ்சிட்டார். ஓ, அதுக்கு முன்னால் நான் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் இருந்தேன்ல, அப்போ எனக்கு வந்த முதல் வாழ்த்து தந்தியே ஜெயலலிதா அம்மாக்கிட்ட இருந்தான். அப்படிங்களா? ஆமாம், முதல் வாழ்த்து தந்தியே. அப்போ நான் மேலவை உறுப்பினராக இருந்தபோது தான் கலைஞர் கருணாநிதி தன்னுடைய எம்எல்ஏ பதவியை இலங்கை பிரச்சனைக்காக ராஜினாமா செய்துவிட்டு பிறகு 2 மாதம் கழித்து எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் இருந்த மேலவைக்கு வந்தேன். இதை கூட ஏன் சொல்கிறேன்னா, நான் முதல்ல சொன்னேன் முரசொலியில் பணியாற்றினேன். அப்போ கருணாநிதி என்ற முதலாளியிடம் தான் நான் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தேன் இல்லையா. அப்போ கருணாநிதி என்ற முதலாளியையும் கலைஞர் என்ற முதலாளியையும் அவரிடத்தில் பணியாற்றிய அந்த முத்துனியம் என்ற பாட்டாளியையும் ஒரே அவையில் சரிசமமாக அமர வைத்து பார்த்த சமரச சன்மார்க்க தலைவர் எம்ஜிஆர் என்பதை உங்கள் மூலம் உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுவார். பெரிய 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 விஷயம். ஐயா, இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக தேர்தல் பிரச்சார நேரத்தில் எழுதப்பட்ட பாடல் வந்து மிகப்பெரிய அளவில் அது பேசப்பட்டதுன்னு சொல்லி நான் செய்தியிலலாம் பார்த்தேன் நான். அது இது என்ன மாதிரியான அதை உங்களுக்கு அனுபவம் இருந்தது? அதுயா இன்று போல் என்று வாழ்கிறேன் ஒரு படம் ஏற்கனவே சொல்லலாம், அன்புக்கு நான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த அதிலே இன்னொரு பாட்டு எழுதியிருந்தேன் இந்த படத்தில். இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை, இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கைன்னு வரும். நான் இது எதிர்கால பாரதத்தின் வாழ்க்கைன்னு எழுதினேன். எம்ஜிஆர் தான் பாரதத்துங்கிறத அடிச்சுட்டு தாயகத்தின் மாத்தின்னு. அப்போவே வந்து எம்ஜிஆர் வந்து பாரதம்ங்கிறத அடிச்சு. ஆமாம் ஆமாம், சரிங்க. அவருக்கு அந்த உணர்வு எல்லாம் வெளியே மற்றவங்களுக்கு தெரியாது, எங்கள் மாதிரி கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த உணர்வு. அந்த 2 வாட்டியும் தான் 1977 நடந்த பொதுத் தேர்தலுக்கு அவர் கட்சி ஆரம்பித்து 5வது ஆண்டு நடக்கக்கூடிய பொதுத் தேர்தல் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார். இந்த 2 வாட்டியும் தான் அன்புக்கு நாளுமே இதனால் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார். ஜெயித்து ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்ததும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட்டுங்கிற பத்திரிகை நான் எழுதிய அந்த 2 பாடல்களையும் குறிப்பிட்டு என் பெயரையும் குறிப்பிட்டு இதை போன்ற சிறந்த கருத்துள்ள கவிஞர்கள் எழுதிய பாடல்களை பாடி மக்களை கவர்ந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் என்று எழுதியிருந்தது. ஓஹோ, சொன்ன உடனே படிப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இதை போன்ற கவிஞர் எழுதிய பாடல்களை பாடித்து மக்களை கவர்ந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் என்று எழுதியிருந்தது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இது மாதிரி பாடல்களை பாடியதால் மட்டும் அவர் ஆட்சிக்கு பரவில்லை, மக்களுக்கு அவர் செய்த தொண்டு, ஏழை எளியவர்களுக்கு அவர் செய்த உதவிகள் எல்லாவற்றிற்கும் மேலாக பொதுமக்களும்
தாய்மார்களும் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை இதெல்லாம் சேர்ந்து தான் அவரை ஆட்சிக்கு கொண்டு வந்ததே தவிர இது மாதிரி பாடல்களை பாடி நடித்ததாக மட்டுமல்ல. ஏன் மற்ற நடிகர் படங்களில் நல்ல பாட்டு இல்லையா? சிவாஜி படத்தில் இல்லையா? சிவாஜி படத்துக்கு நானே ஒரு 8 படத்துக்கு எழுதியிருக்கேனே. அவரே ஒரு கட்சி ஆரம்பித்தார், ஒரு தொகுதியில் கூட அவராலே ஜெயிக்க முடியலையா? ஏன் சினிமா பிரபலம் என்பது வேறு, அரசியலில் வெற்றி பெறுவது என்பது. அரசியலில் வெற்றி பெற வேண்டுமென்றால் மக்களிடம் நாம் வைத்திருக்கக்கூடிய அணுகுமுறையை பொறுத்தது. அது என்ன அணுகுமுறை? தீவிரத்தோ வெள்ளச்சேதம் ஏதோ ஒன்று ஏற்பட்டால் அந்த பகுதியில் போய் நின்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது, மற்றவர்களை கொண்டு உதவி செய்ய வைப்பது. இப்படி ஒரு முறை அல்ல, பல முறை செய்து அவர்கள் மனதிலே நம்மை பதிய வைத்திருந்தால்தான் தேர்தலில் நின்றால் வெற்றி பெற முடியுமே தவிர, சில நடிகர்கள் நினைப்பதைப் போல 100 நாட்கள் நமது படம் சேர்ந்தாற்போல் 3 படம் ஓடிவிட்டது, அடுத்த முதலமைச்சர் நாம் தான் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு அரசியலுக்கு வருகிறார்களே, அல்லது நம்ம கட்சி ஆரம்பித்தால் லட்சக்கணக்கான வந்து சேர்வார்கள் என்று நினைக்கிறார்களே, அதெல்லாம் மாயக்கனவு. மாயக்கனவு, காணல் நீரிலே மீன்பிடிக்கக்கூடியவன் கனவு. எல்லா நடிகர்களையும் MGR ஆகிவிட முடியாது, எல்லா நடிகரையும் ஜெயலலிதா ஆகிவிட முடியாது, கதர் சட்டை அணிந்தவர்களெல்லாம் காமராஜர் ஆகிவிட முடியுமா, கருப்பு சட்டை அணிந்தவர்களெல்லாம் பெரியார் ஆகிவிட முடியுமா, காவி உடை உடுத்தியவர்களெல்லாம் விவேகானந்தர் ஆகிவிட முடியுமா, வெள்ளுடை தெரித்தவர்களெல்லாம் வள்ளலார் ஆகிவிட முடியுமா? முடியாது. MGR தான், மற்றவர்கள் மற்றவர்களா. இதை புரிந்து கொண்ட காரணத்தால் தான் ரஜினிகாந்த் அரசியலில் ஈடுபடாமல் ஒதுங்கிவிட்டார். ரொம்ப நல்லதுங்க, உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணி வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம். Dazzler All Day Lip Color, stunning shades at 200 rupees. Dazzler Boundless Expressions. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் விறுவிறுப்பான கிரைம் வெப் சீரிஸ் மத்தகம் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ்.